ஓட்டப்பந்தயத்திலேயோ அல்லது ஜாக்கிங்லேயோ ஈடுபடுறப்போ பெண்களை விட ஆண்கள் தான் வேகமாக ஓடுவாங்க, இதை எல்லோருமே பார்த்துருப்போம். ஆனால் பலருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும், ஏன் ஆண்கள் பெண்களை விட வேகமாக ஓடுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் நம்மளில் பல பேருக்கு இருக்கும். அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வீடியோ தான் இது, இதை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரியான பயிற்சி முறையை பின்பற்றினாலும் ஓடும் பாதையில் அவங்களோட உடல் இயக்கம் மாறுபடும். அதுக்கும் உடலோட வலிமைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஹார்மோன்கள் தான் உடல் இயக்க செயல்பாடுகளை தீர்மானிக்குது. சிறுவர்களும் சிறுமிகளும் பருவ வயதை எட்டுவதற்கு முன்னாடி அவங்களோட உடல் அமைப்பு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இளமை பருவத்திற்குள்ள நுழைஞ்சதுமே சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள மாறுபட தொடங்கும். ஆண்கள் பருவ வயதை எட்டும்போது டெஸ்டோசிரான் ஹார்மோனோட அளவு அதிகரிக்கும். சில ஆண்களுக்கு பெண்களை விட டெஸ்டோசிரான் ஹார்மோனோட அளவு 20 மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த ஹார்மோன் தான் உடலில் புதிய இரத்தத்தை அணுக்களின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமையுது. எலும்புகளும் தசை பகுதிகளும் வலுவாக வைத்திருக்கவும் உதவுது. பெண்களோட உடல் டெஸ்டோசிரானை குறைவாக உற்பத்தி செய்வதால் ஆண்களோட ஒப்பிடும்போது அவங்களோட தசை அடர்த்தி திறன் குறைவாக இருக்கும். மேலும் ஆண்களை விட பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட சுரப்பு விகிதம் அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக உடலில் கொழுப்பு சதவீதம் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனால தான் பெண்கள் வேகமாக ஓட முடியாது. ஓடும் வேகத்திற்கும் உடல் அளவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. பெண்களை ஒப்பிடும்போது ஆண்களோட கால்களில் 80% அதிக தசைகள் இருக்கும். இந்த கூடுதல் தசைகள் ஆண்களை வேகமாக ஓடுவதற்கு உதவுது. இதை தவிர ஆண்களை ஒப்பிடும்போது பெண்களின் நுரையீரல் மற்றும் இருதயம் குறைந்த அளவே ஆக்சிஜனை உள்ளிழுத்து வெளிவிடுது. இதுவும் இவர்களுடைய வேகத்தில் உள்ள வேறுபாட்டிற்கு முக்கிய காரணம். இந்த காணொளி உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லோருக்குமே நன்றி.